இது மகிமை நேரம். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த நான்காவது நாளுக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த மூன்று நாட்களும் கூட நாம் தேவனுடைய வார்த்தை நமக்குள் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நான்காவது நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படியாக இருக்கிறதா, வித்தாக அல்லது விதையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவுள்ள வித்து அல்ல, அழிவில்லாத வித்தாகி அந்த தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நாம் இந்த வேதத்தில் வாசிக்கின்றோம். பாருங்க, இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஜீவனுள்ள அழிவில்லாத வித்தாக காணப்படுவது தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வசனம். பாருங்க, நம்முடைய தோட்டத்தில் நம்ம ஒருவேளை நிறைய காய்கறி விதைகள் போடலாம், அல்லது பூச்செடிகள் போடலாம், அல்லது பழ மரங்கள் ஏதாவது விதைகள் போடலாம். எல்லா விதைகளும் ஆனால் முளைக்குமா என்று சொல்ல முடியாது இல்லையா? எல்லா விதைகளும் முளைப்பதில்லை. எந்தெந்த விதைகளில் ஜீவன் இருக்கிறதோ அது மட்டும்தான் முளை கிளம்பி என்ன செய்யும், வெளியே வர முடியும், முளைத்து வெளியே வர முடியும். அதே போல தான் தேவனுடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படும் பொழுது நாம் அதை ஜீவனுள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அது வெளிவந்து கனி தந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அது மாறுகிறது. இல்லை என்று சொன்னால் முளைக்காத ஒரு விதை அப்படியே அந்த மண்ணோடு மண்ணாக போய்விடுவதைப் போல நம்முடைய வாழ்க்கையும் கூட பிரயோஜனமற்றதாக, யாருக்கும் உபயோகமற்றதாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். நமக்கும் உபயோகம் இருக்காது, பிறருக்கும் உபயோகமற்றவர்களாக நாம் மாறி போய்விடுவோம் இல்லையா? பாருங்கள், நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நமக்குள் தேவனுடைய வார்த்தை இல்லை, நம்ம ஏதோ கேட்குறோம், ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விடுறோம். வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறோம், ஏதோ யாரோ பிரசங்கம் பண்ணுறாங்க, பாதி நேரம் தூங்குகிறோம், பாதி நேரம் வசனத்தை கேட்குறோம். அது ஒரு காதில் போயிட்டு இன்னொரு காதில் என்ன செய்து வெளியே வந்துடுது. இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்கள் நமக்குள் உயிருள்ள வித்தாக நம்முள் அது நிலை பெற்று இருக்க முடியாது. நாம் உயிரோடு ஒரு நல்ல விதையாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக நாம் விளங்க முடியும். ஏதோ கடமைக்காக தேவனுடைய வார்த்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஒரு பயனும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமற்றதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமற்றதாக நாம் இருப்போம் அல்லவா? ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களிலும் என்னிலும் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அது உயிருள்ள ஒரு விதையாக நம்முள் உயிரோட்டம் உள்ளதாக நம்முடைய இருதயத்துக்குள் பதிக்கப்படும் என்று சொன்னால் அழியாத வித்தாகிய அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் என்று சொல்லி வேத வார்த்தை கூறுகிறது. பாருங்க, வேத வசனத்திற்கு ஜீவன் இருக்கிறது. நம்ம அதை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? ஏதோ கடமைக்காக வாசிக்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு எழுத்தும் பாருங்க, நான் வாசிக்கும் பொழுதே நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கணும். முகமுகமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை நம்மால் உணர முடியும். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த வாழ்க்கையில் நாம் வேத வசனங்களை நான் வாசிக்கும் போது, நான் தங்கியிருக்கிற இடத்துல தனியாய் அமர்ந்து வாசித்து கொண்டிருப்போது அந்த எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே நகர்வதை போல ஒரு உணர்வு எனக்குள் இருக்கும். பாருங்க, ஆவியானவர் அந்த வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுவதை நான் பல முறைகளிலே நான் உணர்ந்து கொள்ள முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. ஏதோ பைபிள் எழுதியிருக்கிறது, பிரிண்ட் பண்ணி கொடுத்தது, அது பிரிண்ட் லெட்டர்ஸ் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமே இருக்காது. ஆனால் அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை உட்கொண்டோம் என்று சொன்னால், அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாக நம்முடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்து நமக்குள்ளும் அது பலருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றுகிறது. அழிவுள்ள ஒரு விதையினாலே அல்லது ஒரு விதை முளைக்காமற் போகிறதுனாலே எந்த ஒரு பயனுமே இல்லை. அது முளைத்தாலும் கூட சின்ன சின்ன செடியாக வெளியில் வந்து அது பயனற்றதாக கொஞ்சம் நல்லா கருகி போகிறதுல அந்த விவசாயிக்கோ அல்லது விதை விதைத்தவர்களுக்கோ எந்த ஒரு பயனுமே இல்லை. பாருங்கள், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நம்முள் இல்லை என்று சொன்னால் இந்த உலக ஆசாபாசங்கள், உலக ஆடம்பரங்கள், உலக சிற்றின்பங்கள் ஆகியவை நம்முடைய இருதயத்திற்குள் செல்லும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக அந்த அழிவுள்ள விதை தான் நமக்குள் செல்கிறது. அழியாத ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் செல்லாமல் இந்த உலகத்தின் காரியங்களே நம்முடைய இருதயத்திற்குள் செல்லும் என்று சொன்னால் நாம் யாருக்கும் பயனற்றவர்களாக மாறிப்போய் விடுவோம்.
ஆனால் அழிவில்லாத வித்தாகிய அந்த ஜீவனுள்ள வசனம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம் அநேகருக்கு பயன்படும் ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுப்பார். அநேகருக்கு பிரயோஜனமாக நம்மை மாற்றுவார். எபேசியர் 4:12 இவ்வாறு கூறுகிறது, தேவனுடைய வார்த்தை ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்க வல்லது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வேத வசனம் எப்படி செயல்படுகிறது? அது உயிருள்ள ஒரு வசனமாக, உயிருள்ள ஒரு விதை போல நமக்குள் அது வேரூன்றி கட்டப்பட்டதா இருக்கிறதா, அல்லது அழிவுள்ள ஒரு விதையை போல இணைந்து விதை முளைப்பதில்லை, அப்படியே முளைத்து சிறிய செடியாக வெளிவந்தாலும் அதனால் பயனொன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதான நாம் எப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உயிருள்ள விதைகளாக நாம் இருக்கிறோமா, உயிரற்ற விதைகளாக நாம் காணப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தையானது உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள தெய்வ வசனம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட முடியும். ஒருவேளை நாம் பாவத்தில் நாம் விழுந்து போனவர்களாக இருக்கலாம், தவறிதில் விழுந்துருவர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வாறு இருந்தால்தான் நாம் மறுபடியும் நாம் ஒவ்வொரு ஒருவேளை நம்ம எப்பவும் நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கேன், நான் எப்போ ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மால் சொல்ல முடியாது இல்லையா? இந்த உலக பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் அநேகம் உண்டு. இவன் எப்போ விழுந்துட மாட்டான் பாவத்தில், இவன் எப்போ தவறி விழமாட்டான் என்று சொல்லி பிசாசனம் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் கூட நாம் அந்த வேத வசனங்களாகிய ஜீவனுள்ள வசனமாகிய தேவனுடைய வார்த்தையாகிய அந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம் என்று சொன்னால் அது நம்முள் உள்வாங்கி அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்முள் நிலை பெற்று நம்முடைய இருதயத்தில் பதித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஒரு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார், அநேகருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே நான் அனுபவிக்கவே இல்லை, மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோஜனமற்றவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வாழ்ந்து இனி என்ன பயன், என்னுடைய வாழ்வை நான் முடித்து கொள்ளட்டுமா என்று சொல்லி இப்படிப்பட்ட பலவிதமான சிந்தனையோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வாறு செயல்படுகிறது என்று சொல்லி நீங்கள் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அந்த அழிவில்லாத வித்தினாலே நாம் அந்த அழிவில்லாத வித்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அழிவில்லாத வித்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பதித்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அநேக பயனுள்ள பாத்திரமாக, அநேகருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் ஆண்டவரே மாறுபட்டதாக இருக்கும் என்று சொன்னால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீங்கள் கேளுங்க, இயேசப்பா எனக்கு உம்முடைய ஜீவனுள்ள அழிவில்லாத அந்த வார்த்தை என்னை உள்ளத்திற்குள் சென்று என்னை பயனுள்ள ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த சுவாமி, இந்த அருமையான இந்த 4 உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக நாங்களுடைய வேதத்தினுடைய உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அழிவில்லாத ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லி, ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு வித்தாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையும் கூட அந்த அழிவில்லாத அந்த ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்குள் எங்களுடைய இருதயத்திற்குள் நீர் பதித்து வைக்கும்படியாக நாங்கள் நிச்சயிக்கிறோம். அந்த வேத வசனங்களை சாத்தானவை எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல அநேகருக்கு பயன் கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நிச்சயிக்கிறோம். ஐயா, உம்முடைய வேத வசனங்களானது ஆண்டவரே வழியருகே விழுந்த விதைகளைப் போல அல்ல, முள்ளுகளுக்குள் விழுந்த விதைகளைப் போல அல்ல, கற்பாறை நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல அல்ல ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் ஜீவனுள்ள விதையாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அநேகருக்கு எங்களை பயனுள்ள ஆண்டவரே ஒரு பாத்திரமாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.